தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. பயோமெட்ரிக் விளையாட்டு இறைவணக்க கூட்டத்துக்கு அனுமதி இல்லை. புதுச்சேரியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சிகள் கண்டனம். விவசாயிகள் மருத்துவத்துறையினர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கர்நாடகத்தின் கொள்ளேகால் பகுதியில் அரசு பேருந்து சேவை ரத்து. தமிழக பயணிகள் பேருந்து வசதியின்றி அவதி. கொரோனா கட்டுப்பாடுகளால் கோவில்களில் அனுமதி ரத்து. சாலையில் நடைபெற்ற நூற்றுக்கணக்கான திருமணங்களால் திக்குமுக்காடிய திருவந்திபுரம். போதிய மழை இல்லாததால் தக்காளி விளைச்சல் குறைவு. விலையும் குறைந்ததால் விவசாயிகள் கவலை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை. ஆறுகள் குளங்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் அந்தர்வேதியில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோவிஷீல்டு, கோவாக்சின், ஸ்பூட்னிக் ஆகிய தடுப்பூசிகளின் டோஸ்கள் செலுத்துவதற்கான இடைவெளியை குறைக்கும் திட்டம் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக பாரம் சுமந்து செல்லும் சரக்கு விமானத்தை 4.30 மீட்டர் இழுத்து 8 பேர் சாதனை படைத்துள்ளனர். காபூல் விமான நிலையத்தில் நேற்று நடத்தப்பட்ட இரட்டை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 அமெரிக்க வீரர்கள் உள்பட 73 பேர் உயிரிழந்தனர். காபூல் குண்டுவெடிப்பு தாக்குதலை மறக்க மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். காபூல் விமான நிலைய குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து கடந்த 14ஆம் தேதி முதல் இதுவரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ள தலிபான்கள் பாகிஸ்தான் எங்கள் 2ஆம் தாயகம் என்று கூறியுள்ளனர். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்கின் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பவீனா பட்டேல் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாத ஊழியர்களின் ஊதியத்தில் மாதம் 15,000 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என அமெரிக்காவைச் சேர்ந்த டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் பள்ளிக்கு வராத மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் எனவும் வாரத்தில் 6 நாட்கள் கட்டாயம் பள்ளிகள் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வகுப்பறையில் 20 மாணவர்களை மட்டுமே அமர வைக்கவும், மாணவர்களை அமர வைப்பதில் சமூக இடைவெளியை கட்டாயம் பின்பற்றவும், கூடுதல் வகுப்பறைகள் இல்லாவிட்டால் மீதமிருக்கும் மாணவர்களுக்கு மற்றொரு நாளில் வகுப்பு நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊழியர்கள் என அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் வருகை பதிவேட்டை பயன்படுத்தக்கூடாது, விளையாட்டு இறைவணக்க கூட்டத்தை நடத்தக்கூடாது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு கடந்த 23ஆம் தேதி முதல் கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டதால் கர்நாடகம் தமிழகம் இடையே பேருந்து போக்குவரத்து துவங்கியுள்ளது.
ஈரோடு, கோவை, சத்தியமங்கலத்திலிருந்து மைசூரு, கொல்லேகால் ஆகிய கர்நாடக பகுதிக்கு 7 தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதேபோல கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் தமிழகம் வந்தன. இதற்கிடையே மைசூரு சென்ற தமிழக அரசு பயணிகள் 72 மணி நேரத்தில் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது 2 தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டுமென கட்டாயமாக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் பயணிகளை அனுமதிக்க மறுத்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து அலுவலர்கள் மைசூரு மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் 2 தவணை தடுப்பூசி செலுத்தி தமிழக பயணிகளை அனுமதி அளித்துள்ளது. அதேபோல சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள கொள்ளேகாலுக்கு இயக்கப்பட்ட தமிழக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு அனுமதிக்கப்படவில்லை. கெடுபிடியால் கடந்த 5 நாட்களாக தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படாமல் ரத்து செய்யப்பட்டது. கொள்ளேகாலுக்கு தனியார் பேருந்துகள் சென்று வந்த நிலையில் இன்று கர்நாடக எல்லையில் 2 தமிழக தனியார் பேருந்துகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டது. தமிழக பயணிகள் கர்நாடக சரக்கு ஆட்டோவில் ஏறி சென்று மாநில எல்லையான அர்த்தநாரிபுரத்துக்கு சென்று அங்கிருந்து பேருந்தில் கொல்லேகால் செல்கின்றனர். தமிழக பேருந்துகளை அனுமதி அளித்ததைப் போல சாம்ராஜ் நகர் மாவட்ட நிர்வாகம் கொல்லேகாலுக்கு தமிழக பேருந்துகளை அனுமதிக்க வேண்டும் என கர்நாடக தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதுகுறித்து புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரி மக்களை பொறுத்தவரை இந்த பட்ஜெட் ஏமாற்றமானது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் அளிக்காதபோது எவ்வாறு அளிக்காத கடனை முதலமைச்சர் தள்ளுபடி செய்துள்ளார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் விவசாயிகள், தொழிலாளர்கள், மருத்துவத்துறையினர் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சித்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான சிறப்பு அம்சங்களும் இல்லை. அது மட்டுமல்ல, விவசாயிகள் முழுமையாக இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல புதிய தொழிற்சாலை ஆரம்பிப்பவர்களுக்கு சலுகைகள் என்ற எந்த விதமான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில், ஏற்கனவே கோவிலில் நடைபெறுவதாக இருந்த திருமணங்கள் கோவில் வாசலிலேயே நடைபெற்றன. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக வார இறுதி நாட்களில் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று முகூர்த்த தினம் என்பதால் முன்னதாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கோவில் நுழைவு வாயிலில் நடைபெற்றது. திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு வெளியே சாலையில் நின்று நூற்றுக்கணக்கான திருமணங்கள் எந்தவிதமான பதிவுகளும் இல்லாமல் நடத்தப்பட்டு வருகிறது. கோவிலுக்கு வெளியே நடைபெறும் திருமணங்களையும் கண்காணித்து முறையாக சான்றிதழ் சரிபார்த்து அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் போதிய மழை பெய்யாததால் தக்காளி விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 20 கிராமங்களில் 1000 மேற்பட்ட ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் நடப்பாண்டில் போதுமான பருவமழை இல்லாத காரணத்தால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையை நம்பி சிறு குறு விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி பயிரை நடவு செய்தனர். தக்காளி செடிகள் நன்றாக வளர்ந்து பூக்கள் மற்றும் காய்ப்பு பிடிக்கும் நேரத்தில் மழை இல்லாமல் போனது. இதனால் செடிகளில் பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்து தக்காளி விளைச்சல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அண்மை காலமாக மழையின்மையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், பேரிடஜத்தில் பரவலாக பெய்த கனமழையால் இரவு முதல் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் கும்பக்கரை அருவிக்கு கீழே உள்ள குளங்களுக்கு நீர்வரத்து தொடங்கி குளங்கள், கண்மாய்கள் நிறைந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விஜயநகர பேரரசின் 14 நூற்றாண்டு காலத்து ஸ்ரீதேவி, பூதேவி, பெருமாள் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. கொடூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் டிராக்டர் மெக்கானிக் கோபி
தமக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டுவதற்காக கடக்கால் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். சுமார் 2 அடி ஆழம் பள்ளம் தோண்டிய போது பாறை போன்ற பொருள் கடப்பாறையில் தட்டுப்பட்ட நிலையில் அதனை பத்திரமாக வெளியே எடுத்துள்ளனர். 2 அடி அளவிலான பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி ஆகிய 3 சாமி சிலைகள் பூமிக்கடியில் புதைந்திருந்து கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து கிராம மக்கள் அங்கு திரண்டு வழிபாடு நடத்தினர். தங்களது ஊரில் கண்டெடுக்கப்பட்ட சாமி சிலைகளை இங்கேயே கோயிலில் வைத்து வழிபாடு நடத்த உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொன்னேரி வருவாய் கொட்டாட்சியர் செல்வம், வட்டாட்சியர் மணிகண்டன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்த பின்னர் பொன்னேரி கருவூலத்தில் கொண்டு சென்று சிலைகளை பாதுகாப்பாக வைத்தனர். மீட்கப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவியுடனான பெருமாள் சிலைகள் விஜயநகர பேரரசின் 14 நூற்றாண்டு காலத்து சிலைகளாக இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இடுக்கியில் மொட்டை மாடியில் வயல் அமைத்து கடந்த 5 ஆண்டுகளாக நெல் அறுவடை செய்து அசத்தி வருகிறார் விவசாயி ஒருவர். இடுக்கி மாவட்டம் அடிவாளி வள்ளிப்பட்டியைச் சேர்ந்தவர் பிரபாத். இவர் 800 சதுர அடி பரப்புள்ள தனது வீட்டின் மொட்டை மாடியில் வயல் ஒன்றை அமைத்துள்ளார். கட்டிடங்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படா வண்ணம் நெகிழி படுதாவை மொட்டை மாடியில் விரித்து அதற்கு மேல் 1.5 அடி உயரத்தில் மண் நிரப்பி மொட்டை மாடி வயலை உருவாக்கியுள்ளார். வயலில் தண்ணீர் பாய்ச்சி நாற்று நட்டு கடந்த 5 ஆண்டுகளாக தலா 70 முதல் 100 கிலோவுக்கும் அதிகமான நெல் சாகுபடி செய்துள்ளார். வீட்டருகே உள்ள செயற்கை குளத்தில் மீன்களும் வளர்த்து வருகிறார். அந்த குளத்து நீரை தான் வயலுக்கும் பாய்ச்சுகிறார். அப்போது மீன்கள் வெளியேற்றும் கழிவு நீரும் நெல்லிற்கு உரமாகும் என்கிறார் பிரபாத். 5 ஆண்டுகளாக அந்த நெல்லை தனது வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தி வருவதாக பிரபாத் மகிழ்ச்சி பொங்கு தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி முதல் ராஜ்கோட் வரை சைக்கிள் பேரணி மேற்கொண்டுள்ள சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக கன்னியாகுமரி முதல் ராஜ்கோட் வரை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை சார்பில் 15 வீரர்கள் சுமார் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிளில் பேரணியாக செல்கின்றனர். கன்னியாகுமரியில் கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய இந்த பேரணி ராஜ்கோட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி முடிவடைய உள்ளது. இந்நிலையில் நெல்லை, கோவில்பட்டி, சாத்தூர், மதுரை, திண்டுக்கல் வழியாக சுமார் 450 கிலோமீட்டர் கடந்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசிப்பாளையம் வந்தடைந்தது. இந்நிலையில் சைக்கிள் பேரணிக்கு பொதுமக்கள் மற்றும் கலைத்துறை, விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள், காவல்துறையினர் என ஏராளமானோர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே 2 குழந்தைகளை விற்ற தாய் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முக்கூடல் அருகே உள்ள மயிலாபுரம் மேட்டுத் தெருவில் திருப்பூரைச் சேர்ந்த தேவி என்பவர் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த வியாகம்மாள் மேரி, மார்க்ரெட் தீபா ஆகியோருடன் சேர்ந்து 6 மாதத்திற்கு முன்பு தனது மகள் தர்ஷனாவை ஜான் எட்வர்ட் அற்புதம் என்ற தம்பதியிடம் 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். இந்த நிலையில் தேவிக்கு 2வது தற்போது பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தையை கருவுற்றிருந்த போதே மார்க்ரெட் தீபா மூலம் தென்காசியைச் சேர்ந்த அமலா பாத்திமா, ஞான மிக்கேல் தம்பதியருக்கு பேரம் பேசியுள்ளனர். குழந்தை பிறந்து 25 நாட்களான நிலையில் பிரசவ செலவு உட்பட 1,15,000 ரூபாய் கொடுத்து குழந்தை பெற்றுள்ளனர். இதில் கிடைத்த பணத்தை பிரிப்பது தொடர்பாக குழந்தையின் தாய் மற்றும் இதற்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட வியாகம்மாள் மேரி, மார்க்ரெட் தீபா ஆகியோருக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. தகவல் வெளியே கசிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை மேற்கொண்டு விற்பனை செய்யப்பட்ட 2 குழந்தைகளையும் மீட்டு ஆலங்குளத்தில் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதனையடுத்து முக்கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தையின் தாய் தேவி, குழந்தை விற்பனை புரோக்கர்கள் 2 பேர், குழந்தைகளை சட்டவிரோதமாக விலைக்கு வாங்கிய பெற்றோர்கள் 4 பேர் என மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே 7 பேரும் தலைமறைவாகிவிட்ட நிலையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள புளியம்பட்டி கிராமத்தில் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்துடன் இந்திய வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இணைந்து இயற்கை முறையிலான சானிட்டரி நாப்கின் தயாரிப்பது குறித்த பயிற்சி முகாமை நடத்துகிறது. முகாமில் ஓமலூர் வட்டாரத்தில் சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களை தேர்வு செய்து அந்த குழு பெண்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இயற்கை முறையில்
காட்டன் துணிகளையும் பஞ்சுகளையும் கொண்டு அதனுடன் மரங்களின் விதைகளையும் வைத்து தயாரிப்பது குறித்து வகுப்புகள் எடுத்தனர். மேலும் மகளிர் குழுவால் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை சானிடரி நாப்கின்களை வணிகம் செய்வது குறித்தும் விளக்கம் அளித்தனர். 15 நாட்கள் இந்த பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் இ சேவை மையத்தில் ஆதார் அட்டை பெறுதல், திருத்துதல் உள்ளிட்ட சேவைகளை பெற அதிகாலையிலிருந்தே பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய அவல நிலை நீடிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கி வரும் இ சேவை மையத்தில் 4 x 20 நபர்களுக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்படுவதால் அதிகாலையிலேயே வந்து நிற்க வேண்டிய நிலை உள்ளதாகவும், தினக்கூலி செல்லும் மக்கள் தங்கள் வேலைகளை விட்டு தினந்தோறும் அலுவலகத்தில் நாள் முழுக்க காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். பொது இ சேவை மையங்களில் செயல்படும் அலுவலர்களும் மக்களை தரக்குறைவாக பேசுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி வீரகனூர் அருகே சொக்கனூர் அக்ரகாரத்தில் பொன்னி ஓடை குறுக்கே புதிய ஏரி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த 2020 டிசம்பர் 29ஆம் தேதி 102 ஏக்கரில் பொன்னாளியம்மன் ஏரி அமைக்க பூமி பூஜை நடந்தது. ஏரி அமைவிடம் முழுவதும் ஆழப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வந்தன. பிறகு கொரோனா ஊரடங்கு காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு ஏரி அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவிக்கையில், தண்ணீர் தேங்கும் வகையில் ஆழப்படுத்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், திட்டத்தை முடிப்பதற்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகும் என்றனர். மேட்டூர் அணைக்கு நேற்று வினாடிக்கு 6553 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் இன்று 7474 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மேட்டூர் அணை நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணை நீர்மட்டம் 66.6 அடியாகவும் நீர் இருப்பு 29.4 TMC உள்ளது. குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 650 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கிபி 1636ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புரதான சின்னமான மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் அதன் வரலாற்றை விளக்கும் வகையில் டிஜிட்டல் முறையில் ஒளி காட்சி அமைக்கப்பட்டது. தற்போது கொரோனா ஊரடங்கில் அளிக்கப்பட்ட தளர்வுகளின் அடிப்படையில் திருமலை நாயக்கர் மகால் திறக்கப்பட்டு பார்வையாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். திருமலை நாயக்கர் மகாலில் ஒளி காட்சிகள் அனைத்து தரப்பினரும் கண்டுகளிக்கும் விதமாக இன்று முதல் மாலை 6:45 முதல் 7:35 வரை ஆங்கிலத்திலும் மற்றும் மாலை 8:00 முதல் 8:50 வரை தமிழிலும் நடைபெறவுள்ளதாக மதுரை ஆட்சியர் அனீஷ்சேகர் செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுரையின் சுற்றுலா தலங்களில் ஒன்றான மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் ஒளி காட்சிகள் தொடங்கவுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என பேராலய நிர்வாகம் அறிவித்துள்ள நிலையில் எளிமையான முறையில் திருவிழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பேராலயம் முழுவதும் வண்ணமிகு எல்இடி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொடிமரமும் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே இடும்பாவனம் பகுதிகளில் உள்ள வீடுகளில் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் தர்மம் எடுத்து வந்துள்ளனர். இவர்கள் வீடுகளில் தண்ணீர் கேட்பது போல நோட்டமிட்டுள்ளனர். இதையடுத்து அடைஞ்ச வளாகம் பகுதியில் கலைவாணி என்பவர் சந்தேகத்தின் பேரில் இது தொடர்பாக முத்துப்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். முத்துப்பேட்டை போலீசார் அடைஞ்ச வளாகம் பகுதிக்கு சென்று வீடுகளை நோட்டமிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்கள் மன்னார்குடி மண்ணை நகர் ரயில்வே ஸ்டேஷன் காலனியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்தது. மேலும் இவர்கள் வீடுகளில் கொள்ளையடிக்க முயற்சித்தார்களா என போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறை கண்காணிப்பாளரை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை ஐஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர்.
விசாரணை கைதிகளிடமிருந்து மொபைல் போன் பறிமுதல், தண்டனை மற்றும் விசாரணை கைதிகளை சிறையில் ஒன்றாக பேச அனுமதி, கைதிகள் உண்ணாவிரதம், கைதிகள் பல்வேறு வழிகளில் தற்கொலை முயற்சி என சிறையில் நடைபெறும் பல்வேறு சம்பவங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்ட சிறைத்துறை ஐஜி சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். வேதாரண்யம் அருகே தாணிக்கோட்டகம் ஊராட்சியில் 7 ஆண்டுகளுக்கு முன் பொது சுகாதார வளாக கட்டிடம் மகளிர் பயன்படுத்தும் வகையில் கட்டப்பட்டது. அந்த கட்டிடம் தற்போது மக்கள் பயன்படுத்த முடியாமல் பழுதடைந்து காணப்படுகிறது. சுகாதார வளாகத்தை சுற்றிலும் செடி கொடிகள் நிறைந்திருக்கின்றன. பழுதடைந்து பயன்பாடு இல்லாமல் உள்ள இந்த கழிப்பறை கட்டிடத்தை உடனடியாக சீரமைத்து தண்ணீர் வசதியுடன் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாணிக்கோட்டகம் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்க இருப்பதாக அரசு அறிவித்திருப்பதை தொடர்ந்து ராசிபுரத்தில் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக 2020 பிப்ரவரி முதல் பள்ளிகள் சரிவர செயல்படாத நிலையில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகள் செயல்பட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. வாகனங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளனவா, மின் விளக்குகள், வேக கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு சான்றளிக்கப்பட்டது. ஒரே நாளில் 150 மேற்பட்ட வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. திருச்சி ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டது. அதில் 2 பயணிகளின் 3 கிலோவுக்கும் அதிகமான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னையை சேர்ந்த லெப்பை தம்பி மற்றும் அவரது நண்பர் ரியாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் விசாரணை செய்ததில் ரசீது இல்லாமல் ₹1,50,00,000 மதிப்புள்ள 3 கிலோ 250 கிராம் தங்க நகைகள் இருந்தது தெரியவந்தது. தகவலின் அடிப்படையில் வந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 916,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் வெளிமாநில மதுபான பாட்டில்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. அபராத தொகையை இருவரும் செலுத்திவிட்டு நகைகளை எடுத்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள மேச்சேரி பிரிவு சாலையில் ராமு என்பவர் பொறி மண்டி வைத்து நடத்தி வருகிறார். இன்று அதிகாலை வழக்கம் போல ராமு கடையை திறந்தபோது கடையின் கூரையில் ஓட்டை இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். கடையின் உள்ளே இருந்த 2 செல்போன், ரேடியோ செட், ஆம்பிளிஃபயர் ஆகியவை காணாமல் போயிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து சஞ்சய் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் கார் ஒன்று அதிவேகமாக வந்து சாலையின் தடுப்பில் மோதி எதிரே உள்ள மளிகை கடையில் புகுந்து விபத்திற்குள்ளானது. இதில் கடையில் நின்றிருந்த மூதாட்டி கண்ணம்மா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அங்கிருந்த மாடு ஒன்று பலத்த காயமடைந்தது. பெருங்குடியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் குடிபோதையில் காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஓட்டுநர் உட்பட காரில் இருந்த 4 பேரும் கடையின் ஊழியர்கள் 2 பேரும் படுகாயமடைந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூர் அருகே திருவனந்தபுரத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடிய இடத்தில் பாம்புகளை வைத்து ஒருவர் வித்தை காட்டிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பாம்பு திடீரென கூட்டத்திற்குள் புகுந்தது. இதனால் அங்கு கூடியிருந்த மக்கள் தலைதெறிக்க ஓடினர். இதுகுறித்து வனத்துறையிடம் கேட்டதற்கு விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் வரும் பரோட்டோ நகைச்சுவை காட்சியின் மூலமாக அனைவராலும் அறியப்படும் நடிகர் சூரி தனது 44வது பிறந்த நாளை ரசிகர்களுடன் இணைந்து கொண்டாடியுள்ளார். இயக்குநர் பாண்டியராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் படப்பிடிப்பு காரைக்குடியில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் படப்பிடிப்பு தளத்திலேயே சூரி ரசிகர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடினார். இதன் தொடர்ச்சியாக அவரது ரசிகர்கள் மதுரையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற 11 டன் ரேஷன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ளனர். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியையொட்டி சிறப்பு பூஜை மற்றும் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சங்கடஹர சதுர்த்தியையொட்டி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் மாணிக்க விநாயகர் சந்தனம், குங்குமம், பன்னீர், பால், தேன், நெய், பஞ்சாமிர்தம், விபூதி, புஷ்பம் உள்ளிட்ட 27 வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவர் மாணிக்க விநாயகர் உள் பிரகாரங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா கடந்த 12 தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுப்பள்ளியறை நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதற்காக சன்னதியில் இருந்து ராமநாத சுவாமி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி பல்லாக்கில் மேலவாத்தியங்கள் முழங்க எழுந்தருளி பர்வதவர்த்தினி சன்னதியில் உள்ள பள்ளியறைக்கு வந்தது. பிறகு அலங்கரிக்கப்பட்ட தங்க தொட்டிலில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி வைத்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அன்னை தெரேசாவின் 111 பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டனிடம் யஷ்வந்த் என்ற 7 சிறுவன் தான் சேமித்து வைத்திருந்த உண்டியல் பணத்தை முதல்வரின் நிவாரண நிதிக்காக வட்டாட்சியரிடம் வழங்கினார். மயிலாடுதுறை நகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த விளம்பர பதாகைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். கூரைநாடு, மணிக்கூண்டு, காந்திஜி ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலை ஓரங்களில் வைக்கப்பட்ட விளம்பர பதாகைகள் அகற்றப்பட்டது. உரிய அனுமதி பெறாமல் விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிப்பதுடன் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். புதுக்கோட்டை நகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் லாரி ஓட்டுநர்களுக்கு சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 50 மேற்பட்ட லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் திருநெல்வேலி சாலையில் கரும்புலி சாஸ்தா கோவிலில் அம்மன் சிலைகளில் இருந்து தங்கத்தாலி உள்ளிட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. 1.5 சவரன் தங்கத்தாலிகள், 400 கிராம் வெள்ளிப் பொருட்கள், 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் தோசை தராததால் ஆத்திரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து உணவகத்தை சிலர் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதில் தியாகராஜன், கஜேந்திரன், சூரியமூர்த்தி ஆகிய 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 6 பேரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு 1 நேரத்திற்கும் மேலாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மழையால் செய்யாறு பகுதிகளில் குளிர்ச்சிகரமான சூழல் நிலவுகிறது. சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட போத்தீஸ் ஸ்வர்ணமகால் கடையின் 6 மாடியின் வெளிப்புறத்தில் வெல்டிங் வேலையில் செல்வகுமார் மற்றும் பிரவீன் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் சாரம் சரிந்து விழுந்ததில் செல்வகுமாரின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். கயிறு கட்டிக்கொண்டு உரிய பாதுகாப்புடன் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற விதிகளை பின்பற்றாததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா்.